மேற்கு வங்க மாநிலத்தில் பலாத்கார குற்றவாளிகளுக்கு 7 நாட்கள்ல மரண தண்டனை வழங்க வகை செய்யும் சட்டம் அடுத்த சட்டசபை கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் அந்த மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 தேதிகளில் பலாத்கார குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வலியுறுத்தி திரிணாமுல் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும்னு மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தால பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பயிற்சி மருத்துவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியா மேற்குவங்க மாநில அரசின் தலைமைச் செயலகம் நோக்கி மருத்துவ மாணவர்கள் பேரணியை நடத்தினாங்க. அந்த பேரணியை தடுத்து நிறுத்தினதுனால மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டு போர்க்களமா மாறுச்சு. போலீசார் மீது மாணவர்கள் கல்வீசி தாக்குதலை நடத்தினாங்க. போலீசாரும் மாணவர்கள் மீது சரமாரியான கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. தண்ணீரையும் பீச்சி அடிச்சாங்க. ஒரு கட்டத்துல தடியடியும் நடத்தினாங்க. இதனால மேற்கு வங்கத்துல பெரும் பதற்றம் ஏற்பட்டது. மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்கிய மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசை கண்டித்து இன்று மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் முழு அடைப்புக்கு பாஜக அழைப்பு விடுத்தது. ஒரு சில பகுதிகளில் மட்டும் இயல்பு வாழ்க்கை இன்று லேசா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில கொல்கத்தா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மாணவர் அமைப்பு நிறுவன நாள் நிகழ்ச்சியில முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்றிருந்தாங்க. அப்ப பேசின மம்தா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மாணவர் அமைப்பின் நிறுவன நாள் பாலியல் பலாத்காரத்துக்குள்ளானவர்களுக்கான நாளா அர்ப்பணிக்கிறோம். மேற்கு வங்க மாநில சட்டசபையில அடுத்த வாரம் பலாத்கார குற்றவாளிகளுக்கு 7 நாட்கள்ல மரண தண்டனை விதிக்க செய்யக்கூடிய சட்டம் கொண்டுவரப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு முன்னதா ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 தேதிகளில் பாலியல் பலாத்கார குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க கோரி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும். அதுல தானும் பங்கேற்க இருக்கிறதாவும் மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க. பாலியல் பலாத்கார குற்றவாளிகளுக்கு எதிராக மம்தா பானர்ஜி மற்றும் அவங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் எல்லா தவறையும் செஞ்சுட்டு குற்றவாளிகளை மூடி மறைக்கக்கூடிய மம்தா இந்த மாதிரி கண் துடைப்புக்காக போராட்டத்தையும் நடத்துறாங்கன்னு விமர்சனங்களும் வைக்கப்படுது.